இலங்கையின் முதல் தர விளையாட்டு இணையதளமான த பப்பரை டொட் கோம் இணைந்திருக்கின்றீர்கள் இலங்கையில் இடம்பெறும் மிகப்பெரிய கால்பந்து தொடர்களில் ஒன்றான டயலாக் சாம்பியன்ஸ் லீக் தொடரின் பதினைந்து வார போட்டிகள் நிறைவடைந்திருக்கின்றது அந்த வகையில் பதினைந்து வார போட்டிகளின் நிறைவில் இதுவரை எந்த ஒரு தோல்வியையும் சந்திக்காத ஒரு அணியாக ரினோன் விளையாட்டு கழக அணி தொடர்ந்தும் தரப்படுத்தலில் முன்னிலையில் இருக்கின்றது அந்த வகையில் தற்பொழுது என்னோடு இணைந்திருக்கின்றார் ரினோன் விளையாட்டு கழகத்தின் அணி தலைவர் முகமது ரிஃப்னாஸ் ரிஃப்னாஸ் இம்முறை போட்டி தொடரை பொறுத்தவரையில் உங்களுடைய அணி எந்த ஒரு தோல்வியையும் சந்திக்காத ஒரு அணியாக முன்னிலையில் இருப்பது குறித்து என்ன நினைக்கின்றீர்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலையும் நாங்கள் வந்து அன்பீட்னா தான் இருந்தோம் கடைசி ஒரு கோல் டிஃப்ரெண்ட்டில் தான் நாங்கள் அந்த சாம்பியன்ஷிப்பை விளந்தோம் அதுக்கு அடுத்த வருஷம் கடைசி மட்டும் கடைசி மேட்சில் தான் டிசிஷன் மாறிச்சு ஒன் நாங்கள் கலம்பி எஃபி லொஸ் அவங்க கப் எடுத்தான் ஸோ இந்த இந்த வருஷம் பதினஞ்சு மேட்சும் அன்பீட் ஆகிறோம் இந்த வருஷம் இன்ஷால்லாம் பதினேழு மேட்ச் அன்பீட்னா இருந்து நாங்கள் இந்த வருஷம் கப் எடுக்க இன்ஷால்லா எடுப்போம் அந்த வகையில் ரினவுன் அவுன் அணிக்கு அடுத்த இரண்டு போட்டிகளாக பிரபல இரண்டு அணிகளுடன் மோத வேண்டி இருக்கின்றது ரிஃப்னாஸ் அடுத்த இரண்டு வார போட்டிகளும் மிகவும் க கடுமையான ஒரு போட்டியாகவே இருக்கும் அது குறித்து என்ன நினைக்கின்றீர்கள் நாங்கள் விளையாடின எல்லா மேட்சுமே டஃப் மேட்ச் தான் பதினஞ்சு மேட்ச்சுமே டஃப் மேட்ச் தான் எங்களுக்கு இந்த டூர்னமெண்ட்டில் பதினேழு மேட்ச்சுமே டஃப் மேட்ச் தான் அதனால் நாங்கள் இந்த பதினஞ்சு மேட்ச் எப்படி அடித்தோமோ அதே மாதிரி தான் அடுத்த ரெண்டு மேட்ச்சையும் விளாடுவோம் ஏன்னா எங்களுக்கு அவங்க இவங்க இல்லை எல்லாருமே உண்டு தான் முக்கியமாக இலங்கை கால்பந்து ரசிகர்கள் அனைவரும் எதிர்பார்த்திருக்கின்ற ஒரு போட்டியாக இறுதி வாரம் இடம்பெற உள்ள பிரபல ரினோன் விளையாட்டு கழகம் அதே போன்று நடப்பு சாம்பியனாக இரண்டு முறை கிண்ணத்தை வென்ற கொழும்பு கால்பந்து கழகத்துடனான போட்டி இருக்கின்றது ரிஃப்னாஸ் உண்மையிலேயே இலங்கை கால்பந்து ரசிகர்களுக்கு மிகவும் பிரபலமான இரண்டு அணிகளுக்கு இடையிலான அந்த போட்டி குறித்து என்ன நினைக்கின்றீர் எவ்வாறு இருக்கும் அந்த போட்டி அந்த மேட்ச் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கு மேண்டா ஸ்பெக்டேட்டர்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது வேண்டாம் கலம்பியப் சீரோன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் இருக்கிற ரெண்டு லீடிங் க்ளப் அதனால அது கொஞ்சம் ஸ்பெஷல் ஆகிக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஆகிக்கும் இன்ஷாலாக இந்த டிப் நாங்கள் அவங்கள பீட் பண்ணி கப் எடுப்போம் கடந்த இரண்டு வருடங்களாக இழந்த கிண்ணத்தை பெறுவதற்காகவே ரினோன் அணி இந்த வருடம் தயாராகி இருக்கின்றது ரிஃப்னாஸ் இந்த வருடத்திற்கான பயிற்சிகள் அணியின் தயார்படுத்தல்கள் குறிப்பாக உங்களுடைய பயிற்சி வைப்பாளரை பற்றி குறிப்பிட போனால் இலங்கையில் இருக்கின்ற ஒரு பிரபல பயிற்சி பயிற்சிவிப்பாளர் அவருடைய படுத்தல்கள் எவ்வாறு இருக்கின்றது அணிக்கு கடந்த காலமாக அவர் எப்படியுமே நான் வந்து இப்போ ரினோனுக்கு வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் ஆகும் த்ரீ இயர்ஸாகவே எல்லாமே அவரோட ட்ரெயினிங் எப்படியுமே ஸ்பெஷலாக தான் இருக்குது அவர் ட்ரைனிங் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக செய்யணும் எங்களுக்கு அதனால் நாங்கள் ரெண்டு வருடமாக இந்த கப்பை இழந்தனால இந்த வருடம் கொஞ்சம் கூட இந்த வருடம் எடுக்கணுமே அது கூட கூட கொடுத்துருக்கிறோம் அதனால அதனால் ரெண்டே ரெண்டு தான் இருக்குது அதனால பதினஞ்சு மெட்ச் நாங்கள் அன்பீட்டன இருக்கிறோம் அந்த ரெண்டே அன்பீட்டனாக இருந்து இந்த வருடம் கப் எடுப்போம் அதனால் கோச் எப்படியுமே கோச்சு ப்ராக்டிஸ் எல்லாம் ஸ்பெஷலாக தான் இருக்குது அதை நான் விரும்பி செய்கிறோம் அதனால தான் எங்களுக்கு இந்த ரிசால்ட் கிடைக்குது இந்த தொடரில் முன்னிலையில் இருக்கின்ற அணி அதே போன்று மிகவும் போட்டிக்கு மத்தியில் எந்தவித தோல்விகளையும் சந்திக்காத ஒரு அணியாக இருக்கின்றது அந்த அணி எதிர்வரும் போட்டிகளிலும் சிறப்பாக செயற்பட வேண்டும் என்று வாழ்த்தி உங்களிடமிருந்து விரை நன்றி